தேசம் இரவு செய்திகள். பிப்ரவரி 4 வியாழக்கிழமை பிறந்தநாள் காணும் மனிதவள அமைச்சரும் மாயிக்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கு எங்களின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்தும் நெஞ்சங்கள் டத்தோ எஸ் ராஜா சைமன், கூட்டரசு பிரதேச மாயிக்கா தலைவர், மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள், கிளை தலைவர்கள், இளைஞர் மகளிர் பகுதியினர், புத்திரா புத்திரி பகுதியினர். பிப்ரவரி 4 வியாழக்கிழமை பிறந்தநாள் காணும் மனிதவள அமைச்சரும் மாயிக்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கு கோலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா தமது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். உதிராத சூரியனாய் உலகிற்கு ஒளி வீச உன்னை பூமிக்கு பரிசளித்த உன் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். நீ தேனும் வாழ்க்கைக்கு அடித்தளமாய் அமையற்றும் இந்நாளின் இனிமையாக தொடர்ந்து பயணிக்க வாழ்த்துக்கள். அசையாத உன் ஆசைகளை துளி நிமிடங்களில் கிடைக்கட்டும். அச்சாரம் போட்டு இன்றே தொடங்கிட வாழ்த்துக்கள். புத்தகமாய் உன் வரலாற்று பலர் உன்னை படித்திடவே பல சாதனைகளை நிகழ்த்திட வாழ்த்துக்கள். அசையோடு ஆணித்திரமாய் அச்சத்தை நீ உடைத்து அசைபோடு ஆணித்திரமாய் அச்சத்தை நீ உடைத்து அத்தனையும் உன் கைகளுக்குள் புதையலாக விழ வாழ்த்துக்கள். அமைதி என்னும் பூங்கடலில் நீந்தி செல்ல நீ பழகு உண்மை என்னும் பெருங்கடல் அலைபோல வீச வாழ்த்துக்கள். அன்பேனும் குறைபிடித்து அகிலமே உன்னை காத்திடவே உன்னை சுற்றி உள்ள நட்பு மட்டங்கள் பெருக வாழ்த்துக்கள். ஆகாசம் வாசலாக உன் வாழ்வு திறக்கட்டும். 7 பிறப்பு எடுத்தாலும் இனிமையாக மலர வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தும் இளவல் உன் அண்ணன் டான்ஸ்ரீ லத்தோ ஆர் நடராஜா. இரவு சந்தை, முடித்திருத்தும் நிலையங்கள், கார் கழுவும் நிலையங்கள் நாளை முதல் செயல்பட அனுமதி. இரவு சந்தை, முடித்திருத்தும் நிலையங்கள், கார் கழுவும் நிலையங்கள் என அனைத்தும் நாளை முதல் செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகூப் கூறினார். கடுமையான SOPக்களோடு இந்த 3 பொருளாதார நடவடிக்கைகளும் செயல்படும் என இன்றைய சிறப்பு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இரவு சந்தையானது கடுமையான SOPக்களோடு மாலை மணி 4 முதல் இரவு மணி 10 வரை மட்டுமே செயல்படுவதோடு முடித்திருத்தும் கடைகள் அனைத்தும் இரவு மணி 10 வரை மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கார் கழுவும் நிலையமானது இரவு மணி 10 வரைக்கும் செயல்பட அனுமதி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பிப்ரவரி இறுதியில் நாட்டு மக்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி போடும் நடவடிக்கை. பிப்ரவரி மாத இறுதியில் நாட்டு மக்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி போடும் நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்படும் என பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் நேரலையில் அறிவித்தார். நாட்டு மக்களில் 80 விழுக்காட்டினருக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறினார். நாடளாவிய நிலையிலான தடுப்பூசி திட்டமானது முன்னிலை பணியாளர்களான சுகாதார பணியாளர்களை முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இந்த தடுப்பூசி 2 கட்டமாக பெருந்தொற்றால் அதிகம் பாதிப்புகள் ஏற்படும் தரப்பினருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். 60 வயதிற்கு மேற்பட்டோர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வார்கள். 3 நிலையில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசியை போட்டுக் கொள்வார்கள் என பிரதமர் தெளிவுபடுத்தினார். கோவிட்-19 பெருந்தொற்று குறைந்தவுடன் நாடாளுமன்றத்தை கலைக்க மாமன்னரிடம் அறிவுரை, பிரதமர் தகவல். கோவிட்-19 பெருந்தொற்றின் தாக்கமும் நோய் தொற்று பரவலும் முழுவதுமாக குறையும் ஆனால் நாடாளுமன்றத்தை கலைக்க மாட்சிமை தங்கிய மாமன்னருக்கு அறிவுரை செய்வேன் என பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் நேரலையில் தெரிவித்தார். எதிர்வரும் 15வது பொது தேர்தலை மலேசியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக எதிர்கொள்ள வேண்டும் என அவர் தனது எதிர்பார்ப்பினை வெளிப்படுத்தினார். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அரசாங்கமும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து நாட்டை சூழ்ந்துள்ள கோவிட்-19 பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முற்பட வேண்டும் என பிரதமர் முஹிடின் யாசின் கூறினார். கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக இன்று 4571 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டது. மலேசிய சுகாதார அமைச்சு தகவல். கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக இன்று 4571 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என மலேசிய சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று கோவிட்-19 பெருந்தொற்றால் 4092 பேர் மீண்டுள்ள வேளையில் 17 பேர் மரணமடைந்துள்ளனர். நாட்டில் கோவிட்-19 பெருந்தொற்றால் 826 பேர் இதுவரை மரணமடைந்துள்ளனர்.
கோவிட் 19 பெருந்தொற்றுக்காக இன்னும் 48,771 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயம் நம் நாடு சமூக நல இயக்கம் ஏற்பாட்டில் பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஜெயம் நம் நாடு சமூக நல இயக்கம் ஏற்பாட்டில் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின்படி பள்ளி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. தொல்லோ பங்களிமாக்காராங் பூலாவுக்கேரி தமிழ் பள்ளியில் பயிலும் 50 வசதி குறைந்த மாணவர்களுக்கான புத்தகங்கள், புத்தகப்பை மற்றும் பள்ளி உபகரணங்கள் குவாலாலம்பூர் மற்றும் சிலாங்கூர் மாநில ஜெயம் நம் நாடு சமூக நல இயக்கம் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டன என இயக்கத்தின் தலைவர் டாக்டர் குமரேந்திரன் பாலகிருஷ்ணன் கூறினார். ஜெயம் நம் நாடு இயக்கம் ஆண்டுதோறும் பள்ளி சீருடைகளை வழங்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்து வந்ததாகவும், இவ்வாண்டு மாணவர்கள் வீட்டிலிருந்து பாடங்களை படித்து வருவதால் மாற்று வழியாக பள்ளி உபகரணங்களை வழங்கியதாகவும் டாக்டர் குமரேந்திரன் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த ஆண்டு ஜெயம் நம் நாடு சமூக நல இயக்க பொறுப்பாளர்கள் இணைந்து 10 பள்ளிகளை தத்தெடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 300 மேற்பட்ட மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்குவதோடு பள்ளி மாணவர்களுக்கான தன்முனைப்பு பட்டறைகள் மற்றும் பயிற்சிகளையும் வழங்குவதற்கான நடவடிக்கை ஈடுபட்டதாக டாக்டர் குமரேந்திரன் சொன்னார். உலகளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை 10.48 கோடியாக உயர்வு. 2019 ஆண்டு உலகில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் தொடர்ந்து உலகில் ஆதிக்கம் செலுத்தியும் மனிதர்களை அச்சுறுத்தியும் வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று நோயால் 10.48 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து 7.66 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் இந்த கொரோனா வைரஸால் 22.76 லட்சம் பேர் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தற்போது உருமாறிய கொரோனா சில நாடுகளில் காணப்பட்டாலும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகளில் அனைத்து உலக நாடுகளும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரான அலெக்சி நவால்னிக்கு 2.5 ஆண்டுகள் சிறை. ரஷ்யா நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான அலெக்சி நவால்னிக்கு 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனையை அந்நாட்டு நீதிமன்றம் வழங்கியது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நச்சு தாக்குதலுக்கு இலக்கான அவர் ஜெர்மனிக்கு சென்று சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிழைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு டிசம்பர் 17 ரஷ்யா திரும்பினார். இதனால் பரோல் விதிமுறையை மீறியதற்காக அவரை விமான நிலையத்திலேயே காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்ட மாஸ்கோ நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனையை வழங்கியது. இதனை எதிர்த்து பல எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நடிகர் சிவகார்த்திகேயனின் டாக்டர் திரைப்படம் வெளியீட்டு தேதி அறிவிப்பு. நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் டாக்டர் திரைப்படம் எதிர்வரும் மார்ச் 26 உலகம் முழுவதும் வெளியாகும் என படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். டாக்டர் திரைப்படத்தில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், பிரியங்கா, வினய், யோகி பாபு போன்று நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். சிவகார்த்திகேயனின் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் KJR ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தின் முன்னோட்ட காட்சி விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.